புரட்சி தலைவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளும் பதில்களும். முதல் வெற்றி அக்டோபர் 25, 1973. மக்களின் எதிர்பார்ப்பை எம்ஜிஆரிடம் தெரிவித்தது. அவரது கருத்தை கேட்டபோது அடக்கமாக பதில் சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எந்த பதவி ஒருவருக்கு கிடைப்பதாக இருந்தாலும் பிறரால் கொடுக்கப்பட வேண்டுமே தவிர தானாக எடுத்துக்கொள்வதல்ல. அப்படி எடுத்துக்கொள்வது சர்வாதிகாரம். பிறரால் கொடுக்கப்படுவது ஒருவர் நாட்டுக்கு மேலும் தொண்டு செய்ய கிடைக்கும் வாய்ப்பாகும். அதிமுகவை பொறுத்தவரை இளைஞர்கள் 35-40 வயதிற்கு உட்பட்டவர்கள், படித்த பண்புள்ளவர்கள், மிக பெரும்பாலானோர் பதவிக்கு வருவது பொறுப்பு ஏற்பது நாட்டுக்கு நன்மை பயக்கும் என்பேன். தாங்கள் புதிதாக ஆரம்பித்திருக்கும் எழுச்சிமிக்க இயக்கத்தை பற்றி அண்ணா உயிருடன் எழுந்து வந்தால் என்ன நினைப்பார்? என்னை மண்ணுக்குள் புதைத்ததோடு எனது கொள்கைகளையும் புதைத்துவிட துணிந்தவர்களிடமிருந்து எனது கொள்கையை மீட்டு தமிழக மக்களுக்கும் அதன் வழி உலகிற்கும் நன்மை செய்கின்றீர்களே, தங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன் என்று உள்ளத்திலே நினைப்பதை வழக்கம்போல் எழுத்திலும் பேச்சிலும் அவருக்கே உரித்தான பாணியில் வடித்து கொடுத்திருப்பார். தாங்கள் திமுகவில் இருந்தபோது ஏற்பட்ட அரசியல் அனுபவங்களையும் தனி இயக்கம் கண்ட பிறகு இதுவரை ஏற்பட்ட அனுபவங்களையும் பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அமரர் அண்ணா இருந்தபோது நான் திமுகவில் அண்ணாவின் அன்பு அரவணைப்பில் பெற்ற அனுபவத்தின் பிரதிபலிப்பை அண்ணா திமுக கழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான தியாக உள்ளங்களிடம் பெற்று வந்திருக்கிறேன். உண்மை என்பது ஊமையாக இருப்பது ஏன்? நிறைகுடம் தழும்பாது. சூரியன் நான் தான் சூரியன் என்று சொல்லிக் கொள்வதில்லை. அண்ணா அவர்கள் தம்மை தாமே விளம்பரப்படுத்திக் கொண்டது கிடையாது. அதனால் அவர்களெல்லாம் தன்னை பயன்படாமல் ஒதுக்கி கொண்டவர்கள் என்று பொருள் அல்ல. உண்மை எப்போதும் பேசாது, அது செயல்படும். நீங்கள் சிறைசாலைக்கு போகாத காரணத்தால் கட்சிக்காக தியாகம் செய்யாதவர் என்று திமுகவால் சொல்லப்படுகிறதே. சிறைக்கு போனவரெல்லாம் தியாகி என்றால் தியாகி என்ற சொல்லுக்கே இழுக்கு ஏற்பட்டுவிடும்.